புதுயுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நலமான காலை வணக்கங்கள். இனியவை இன்று அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி. தூக்கம் சார்ந்த பிரச்சனைகள், தூக்கம் எவ்வளவு முக்கியமானது, தூக்கம் சார்ந்த நோய்கள் என்னென்ன நமக்கு ஏற்படுது, குறிப்பாக நேற்று நார்கோலெப்சின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நோயை பற்றி இன்றைக்கு நம்ம பார்த்தோம். இன்றைக்கு ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோயை பற்றி உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இந்த நோய்களை பற்றி விவரங்கள் முடித்த பிறகு இந்த நோய்களுக்கான தீர்வுகளை பற்றி விவரமாக நாம் விவாதிப்போம். ஸ்லீப் ஆப்னியா அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாக நம்ம சமூகத்தில் ரொம்ப காமனாக குரட்டை அப்படிங்கிற ஒரு பேரில் சொல்லப்படுறதை பார்க்குறோம் இல்லைங்களா. இந்த குரட்டையுடைய ஒரு மூன்றாவது நான்காவது நிலைமை தான் நம்ம ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். ஸ்லீப் ஆப்னியா அப்படின்றது என்ன? இப்போ நம்ம மூச்சு விடுறோம், நம்ம மூக்கு வாய் இதெல்லாம் தொண்டைக்குள்ளே போகுது, ஒரு பகுதி உணவு குழலாக பிரியுது, ஒரு பகுதி மூச்சு குழலாக பிரியுது. சாப்பிட்ற உணவு உணவு குழலுக்குள்ளேயும் எடுக்கக்கூடிய காற்று நுரையீரலுக்குள்ளேயும் போகுது. இதுதான் இயற்கையாக நமக்கு நடக்கக்கூடியது. ஆனால் அதில் ஒரு மாற்றம் ஏற்படும் போது, இப்போ ஒரு இட்லி சாப்பிட்றோன்னும் போது அது ஏன் உணவு குழலுக்குள்ளே போகிறதில்ல? ஏன்னா அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு வால்வு என்ன பண்ணணும், தானாகவே வெளிவந்து உணவு குழலை ஓப்பன் பண்ணிவிட்டு மூச்சு குழலை மூடிடும். அப்போ உணவு பிரச்சனை இல்லாமல் இதுக்குள்ளே போயிடும். இது ஒரு அலை இயக்கத்தின் மூலம் நடைபெறுகின்ற ஒரு சாதாரண நிகழ்வு. நம்ம எல்லார் உடம்புலையும் இது நடைபெறும். ஆனால் இந்த ஸ்லீப் ஆப்னியா அப்படிங்கிற ப்ராப்ளம் எப்போ ஏற்படும் அப்படின்னா, ஏற்படுறதுக்கான காரணங்கள் நிறைய இருக்குது. உடல் எடை, தைராய்டு நோய், இதய பாதிப்புகள், நுரையீரல் பாதிப்புகள். இன்றைக்கு நேரடியாக வந்து இந்த உணவு குழலும் தொண்டை பகுதியில் ஏற்படுகின்ற பாதிப்புகள், ஹைப்பர் அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய அதீதமாக அமிலச்சுரப்பு நம்ம உடம்பில் ஏற்படுகின்ற போது ஏற்படுகின்ற பாதிப்புகள், இதில் எது வேணால் நமக்கு இந்த பிரச்சனையை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இது ஏற்படும் போது நமக்கு என்ன ஆகும்? நம்முடைய உணவு குழலை பொதுவாக மூடி இருக்கக்கூடிய வால்வு திடீரென்று நம்முடைய மூச்சு குழலில் ஒரு அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்வாக மாறும்போது மூச்சு முட்டி சட்டு நம்ம எழுந்திரிச்சு உட்காரக்கூடிய ஒரு சூழலுக்கு வந்துடும். அப்போ என்னாகும்? ஒரு 15 நிமிடத்திற்கு ஒரு முறை, ஒரு 20 நிமிடத்துக்கு ஒரு முறை மூச்சு விட முடியாமல் கழுத்தை யாரோ நெரிப்பது போல் நம்ம சட்டுன்னு எழுந்திரிச்சு உட்கார்ந்தோன்னா நம்ம உடம்பு என்னாகும்? இந்த நோய்க்கு பேர் தான் ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய ஒரு நோய். நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம். சைனஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளில் ஆரம்பித்து நம்முடைய நுரையீரல்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய ஆஸ்துமா சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வரை ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளத்தை கொண்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. உடல் எடை யாரெல்லாம் வந்து வழக்கமாக 60 கிலோவில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு 80 கிலோ அளவுக்கு போகும்போது ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் வருவதை பார்க்க முடியும். கடுமையான உடல் அசதியோடு வேலை செய்பவர்கள் அனைவருக்குமே இந்த ஸ்லீப் ஆப்னியான்னு சொல்லக்கூடிய பிரச்சனை வரதை நம்ம பார்க்க முடியும். இன்றைக்கு மதுப்பழக்கம், புகைப்பழக்கம், போதைப்பழக்கங்கள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் இருக்கும். இது எல்லாவற்றுக்கும் மேலாக இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலை பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய மற்றும் ஒரு பிரச்சனை, நம்முடைய தூக்கமின்மை நோயினால் அவதிப்பட்டு ரொம்ப சிரமப்பட்டு நம்மை நாமே மறந்து தூங்கக்கூடிய தூக்க மாத்திரைகளை எட்டுக்கொள்பவர்களுக்கும் இந்த ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய முழுமையான ஒரு முயற்சி நமக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை புரிந்து கொள்வது தான். இன்றைக்கு நிறைய பேருக்கு திடீரென்று மாரடைப்பு ஏற்படுவதையும், இளம் வயதுக்காரர்கள் தான், 40 வயது 45 வயதில் உள்ளவர்கள் தான். அதே போல் இன்னும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்தோன்னா வந்து ஒரு பக்கவாத நோய் ஏற்படுவதற்கும் காரணம் கூட இந்த ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் இருக்கிறத பார்க்குறோம். ஸோ குரட்டையாக இருக்கக்கூடிய ஒன்று. எப்படி நம்ம ஸ்லீப் ஆப்னியா ப்ராப்ளம் இருக்கிறத புரிந்து கொள்ள முடியும்? நம்முடைய கணவரோ அப்பாவோ அண்ணாவோ இருக்கும்போது தூங்கும்போது, பெண்களுக்கு கூட ஸ்லீப் ஆப்னியா ஏற்படும். தூங்கும்போது பார்த்திங்கன்னா குரட்டை லேசாக ஆரம்பிக்கும். ஒரு மூச்சு, 2 மூச்சு, 4 மூச்சு ஆகும்போது அப்படியே ஒரு பீக்கில் போகும். போயிட்டு சட்டென்று ஒரு நிமிடம் மூச்சு வராத ஒரு சூழல் மாதிரி இருக்கும். அவங்க திடீர்னு கண்முழித்து எழுந்து வாயில் மூச்சு இழுத்துட்டு திரும்பி படுத்துட்டு திருப்பி தூங்குவாங்க. திருப்பி இதே நிகழ்வு இருக்கும். இரவு நேரங்களில் மூளை வந்து உணர்ச்சியற்று ஓய்வெடுக்கும் போது தான் மூளை சுத்திகரிப்பு அப்படிங்கிறது முழுமையாக நடக்கும். ஆனால் இரவு நேரங்களில்
முழுமையாக அந்த சுத்திகரிப்பு நடைபெறவில்லை என்னும்போது அடுத்த நாள் நம்முடைய இயக்கம் எப்படி இருக்கும்? முகமெல்லாம் வீங்கி போயிருக்கும், உடம்பே வந்து சோர்வாக இருக்கும், கடுமையான கோபங்கள் ஏற்படும், நரம்பு நோய்கள் ஏற்படும், நிறைய பிரச்சனைகள் ஏற்படுவதை பார்க்க முடியும். இப்போ சமீபத்தில் கூட ஒரு பிரபல நடிகர் ஒருவர் வந்து ஊசி தடுப்பூசி போட்ட உடனே இறந்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கவலையான தகவல்கள் வந்ததை பார்த்தோம். ஆனால் அதன் பிறகு அவருக்கு இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் என்னன்னு பார்க்கும்போது அவருக்கு ஸ்லீப் ஆப்னியா சம்பந்தப்பட்ட நோய்கள் இருந்திருக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்ல வர்றதை பார்க்கணும். ஸோ ஸ்லீப் ஆப்னியா சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நிச்சயமாக திடீரென்று மாரடைப்பை கொண்டு வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிறதான்னு கேட்டால் நிச்சயமாக இருக்கிறது. ஸோ அதனால் தூக்கமின்மை நோய்கள்லையே உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில், உடனடியாக மாரடைப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய்களில் ஸ்லீப் ஆப்னியா ஒரு மிகப்பெரிய நோய். அதை பற்றி ரொம்ப நம்ம அனைவருமே கவனத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். வயிறு ரொம்ப பெருசாக வச்சுருக்கிறது, இன்றைக்கு பானை போல் வயிறு இருக்கக்கூடிய அனைவருக்குமே ஸ்லீப் ஆப்னியா ஏற்படக்கூடிய ரிஸ்க் இருக்குது. பெண்களுக்கு மெனோபாஸ்க்கு பிறகு பார்த்திங்கன்னா ஸ்லீப் ஆப்னியா ஏற்படுவதற்கான ரிஸ்க் இருக்குது. ஸோ குரட்டை ஏற்படுகிறது அப்படிங்கிற ஒரு அசாத்தியமான ஒரு நிலைமையோடு அதை விட்டு விடாமல், நமக்கு ஏற்பட்டிருப்பது குரட்டையா, தூக்கமின்மையால் ஏற்படுகின்ற ஸ்லீப் ஆப்னியாவா, அதனால் நமக்கு என்ன சிரமங்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஒரு மருத்துவரை, ஒரு ஆயுர்வேத மருத்துவரை, சித்த மருத்துவரை சந்தித்து முறையான ஒரு வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்வதற்கு ரொம்ப ரொம்ப அவசியம். அதற்கான முயற்சியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். நாளை மற்றும் ஒரு சிறப்பான ஒரு புது வகையான தூக்க நோய் என்ன அப்படிங்கிறதை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது டாக்டர் கௌதமன். நன்றி, வணக்கம்.